காலை வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சாஸ்திரோடைய இன்றைய செய்தி, இன்று ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் சிவபெருமானுக்கும் அம்மைக்கும் மிக உகந்த நாள். இந்த நாள் பக்தர்கள் வழிபட ஒரு சிறந்த நாள். வீட்டிலேயே வழிபடுங்கள். மேலும் திரு வெண்காடு புதஸ்தலம் பற்றி இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்கதா இருந்தோம். ஆனால் ஏற்கனவே இந்த திருவெண்காடு ஸ்தல மகிமை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதனால் இன்றைக்கி ஆலங்குடி, ஆலங்குடியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஆலங்குடி கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் செல்லும் வழியில் ஆலங்குடி அமைந்துள்ளது. ஆலங்குடி ஏன் செல்ல வேண்டும்? சின்ன விவரம் வேண்டும். எப்படின்னாக்கா, ஆலங்குடி குரு பகவானுக்கு உரிய ஸ்தலம். இந்த குரு பகவான் ஜாதகத்தில் கடகத்தில் உச்சம் பெறுகிறார், மகரத்தில் நீச்சம் பெறுகிறார், மேஷத்திலும் விருச்சிகத்திலும் பகை பெறுகிறார், மற்ற இடங்களில் நட்பு பெறுகிறார். ஆகவே குரு பகவான் யார் யாருக்கெல்லாம் உச்சம் பெறுகிறாரோ அவருக்கு பிரச்சனை இல்லை, நட்பு பெறுபவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. பகை பெற்று நீசம் பெற்றால் அந்த குரு பகவான் ஜாதகருக்கு நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார். ஏனென்றால் இயற்கை சுபர்கள், இயற்கை பாவர்கள் என்று இரு பிரிவுகள் உண்டு. இப்போ இயற்கை சுபர்கள் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான் வந்து இயற்கை பாவர், ஆனால் லக்னத்துக்கு ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ சிம்ம லக்னத்துக்கு ஒரு இயற்கை சுபர், ஆனால் அதுவே ரிஷப லக்னத்துக்கு பாவராகிறார். அதே மாதிரி சந்திரன் வந்து இயற்கை சுபர். சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை சுபர்கள். இவர்கள் கெட்டாலும் கெடுதல் செய்ய மாட்டார்கள், ஆனால் நன்மையும் செய்ய மாட்டார்கள். ஆகவே நமக்கு நன்மை செய்ய பொருட்டு தேவைக்கு அவர்களை நாம் நேரில் சென்று காண வேண்டும். இவ்வாறாக நாம் குரு பகவான் தரிசனம் செய்ய கும்பகோணத்திலிருந்து ஆலங்குடி நீடாமங்கலம் வழியாக செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று அந்த கோவிலில் உள்ள குளத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் வழிபட வேண்டும். ஏனென்றால் குரு பகவானே வந்து வழிபட்ட ஸ்தலம் ஆலங்குடி. ஆகவே அந்த ஸ்தலத்திற்கு சென்று நீராடி இறைவனையும் இறைவனையும் இறைவியையும் பார்த்து விளக்கேற்றி நீதிபமிட்டு பிறகு கொண்டைக்கடலை மாலை குரு பகவானுக்கு, மஞ்சள் வஸ்திரம், நெய் விளக்கு, இவ்வளவுதான். இதை மட்டும் செய்தாலே குரு பகவான் ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சி கொள்கிறார். நமது ஜாதகத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்க அவர் ஆயத்தமாகிறார். ஆகவே அன்பர்களே, குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பகணேசா, கிரகதோஷம் என்று கடாசித்து அருள்வாய். ஆக குரு பகவானை நாம் நிதமும் ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லி பாராயணம் செய்ய வேண்டும். அவருக்கு உரித்தான வஸ்திரம் மஞ்சள், அந்த மஞ்சள் உடையை நாம் அணிவதன் மூலமாக அந்த அவருடைய பலத்தை நாம் பெறுகிறோம். அதே போல் புஷ்பராகம் என்ற கல் ஒன்று உண்டு, அதை ஆள்காட்டி வரையில் தங்கத்தில் செய்து போட்டுக்கொள்ளும் பொழுது குரு பகவான் ஏற்பட்ட இழப்புகள் சரியாகி நன்மைகள் பெருகும். அதன் மூலமாக மீத்தேன் வாயு என்ற ஒரு வாயு ஒன்று உண்டு, அது இந்த புஷ்பராகத்துக்கள் மூலமாக உள்ளே செல்கிறது. அவ்வாறு செல்லும் பொழுது ஜாதகத்தில் உள்ள அந்த குறைகள் நிவர்த்தி அடைகிறது. ஆகவே என்பர்களே, குரு பகவான் வழிபாடு மிகச் சிறப்பு. அதனினும் சிறப்பு புஷ்பராகக்கல் அணிவது. அதனினும் சிறப்பு தனுசு மற்றும் மீனராசி நேயர்களே, நீங்கள் நிச்சயமாக புஷ்பராகக்கல்லை போடும் பொழுது உங்களது ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கை இன்னும் ஒளிமயமாகும். ஆகவே அனைவரும் ஆலங்குடி செல்வோம். அனைவரும் என்றால் ஜாதகத்தில் குரு பகவான் நீசநிலை பெற்றவர்களும் பகைநிலை பெற்றவர்களும் நிச்சயமாக ஆலங்குடி சென்று வரும்போது மிக சிறப்பான நிலை ஏற்படுகிறது. நீசநிலை என்பது குரு பகவான் மகரத்தில் இருப்பது. பகைநிலை என்பது மேஷத்திலும் விருச்சிகத்திலும் குரு பகவான் இருந்தால் அது பகைநிலையாகும். இவ்வாறாக சென்று வரும் பொழுது நமது சிரமங்கள் குறைந்து நற்பலன்கள் மேலோங்கும். ஆகவே என்பவர்களே, இப்பொழுது கோயிலுக்கு செல்ல வேண்டாம். வீட்டிலேயே நீங்கள் குரு பகவான் படத்தை வைத்து விளக்கப்படுவது சிறப்பு. வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டும்.
அவ்வாறாக கோயில்கள் திறக்கப்படும் பொழுது நேராக சென்று ஆலங்குடி சென்று வந்தால் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நாளை செய்து நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.